மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பிளான் பண்ணி கட்டப்பட்ட 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் 17x11, லிவிங் ஹால் 16x16, கிச்சன் 10x8, டைனிங் 10x8, 10x16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட், தென் 10x8 சைஸில் ஒரு மினி பெட்ரூம், 5x6 சைஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்து இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே காம்பாக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3 சென்ட், பில்டிங் ஏரியா 1150 ஸ்கொயர் ஃபீட். ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷனில் வீட்டோட எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணியே ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷனில் வீட்டோட என்ட்ரன்ஸில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகான ஒரு மெட்டல் கேட். கேட்டை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 17x11 சைஸில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 300 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 12000 லிட்டர். வீட்டோட என்ட்ரன்ஸ்லயே சவுத் ஈஸ்ட் கார்னர்ல மாடிக்கு போறதுக்கு உண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணி அதுக்கு கீழே அவுட்டர் டாய்லெட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x6. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்டிகோ வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கு. ஏழுங்கிற சைஸ்ல டீ குட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16x16. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வால்ல 2 பெட்ரூம்க்கு சென்டர்ல டிவி யூனிட் டிசைன் பண்ணிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல நார்த்து பார்த்து பூஜா ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டீ குட்லேயே டிசைன் பண்ணிருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து இப்ப டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x8. டைனிங் ஏரியால இருந்து வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னிமுலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x8. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டா கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் நீட்டாகவும் இருக்கு. வெஸ்ட் வால்ல லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லி
லிவிங் ஹால்ல இருந்து இப்ப வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x16. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x6. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், சவர், வாஷ் பேஷன், டாய்லெட் தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10x8. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு உடுமலைப்பேட்டையில இருந்து தலி போற ரோட்ல மெயின் ரோட்ல இருந்து மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்ல இந்த வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமா நீங்க வீட்டை விசிட் பண்ணி பாக்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 50 lakh negotiable.